ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு சம்மர் அப்டேட் வரப்போகுது கைஸ். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் என்ன மாதிரிலாம் அப்டேட் விட போகிறாங்க, என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெகுலர் ஈவெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈவெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் புதுசாக கொண்டுட்டு வருவாங்க. லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 into star போனஸ் கொடுத்துருந்தாங்க. ஐசிசார்ட் யூஸ் பண்ணி மல்டிபிளேயர் பேட்டில் 20 battle ஜெயிச்சிங்க அப்படின்னா ஒரு புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் லாஸ்ட் இயர்ல கொடுத்தது. அடுத்தது வந்ததுன்னா சாண்டா ஸ்பெல் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ஸ்பெல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஜம் பூஸ்ட், கலெக்டர், ரிசோர்ஸ், ஹீரோஸ், ட்ரெயின் எல்லாத்துமே ஒன்ஜம் பூஸ்ட். அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்ஸ் 2 events குறைஞ்சது இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறேன். இயர்ல கம்ப்ளீட் பண்ண ஈவெண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சேவல் கொடுத்துருந்தாங்க, செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 gem கொடுத்துருந்தாங்க பிளஸ் ஒரு ஸ்பெல்லோட. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, டெய்லி டீல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நமக்கு எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். அதில் ஒரு ஐட்டம் வந்து ஃப்ரீயாகவும் மிச்சம் இருக்கிற 2 items காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி தருவாங்க. லாஸ்ட் இயர்ல கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் ஒன்ல ஹீரோ புக் ஆஃப் ஹீரோஸ் கொடுத்துருந்தாங்க, செகண்ட் நாள் கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா 2 into builder போர்ஷன் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாகவே. அடுத்தது ட்ரைனிங் போர்ஷன் 2 வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோவல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. மற்றது எல்லாமே காஸ்ட் ரிடக்ஷனில். அதுதான் ரிசர்ச் போர்ஷன் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. அடுத்து பில்டர் போர்ஷன் அண்ட் ட்ரைனிங் போர்ஷன் ரெண்டுமே காஸ்ட் ரிடக்ஷன். அடுத்த நாள் நமக்கு கொடுத்துருந்த ருயின் ஆஃப் பில்டர் எலிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. கூடவே சூப்பர் போர்ஷனுக்கும் ரிசர்ச் ரிசோர்ஸ் போர்ஷனுக்கும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக நமக்கு கொடுத்த ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோஸ், அப்புறம் ரிசர்ச் போர்ஷன், அப்புறம் பில்டர் போர்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. TH15 பிளேயருக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த வால் இருக்கு பார்த்தீங்களா, லெவல் 16 wall, அந்த வால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 50 wall அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல் இல்லை, நம்ம TH14 தான் கைஸ் இருக்கோம். அடுத்ததான் நியூ டிஃபென்ஸ் லெவல் போகும் TH15 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிஃபென்ஸ் என்னென்ன லெவல் போக போகுது அப்படின்றது அப்டேட் வரல. ஒன்ஸ் டிஃபென்ஸ் வந்து அப்கிரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். அடுத்ததான் வந்து சூப்பர் ட்ரூப்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு கைஸ். ஏன்னா சூப்பர் ட்ரூப்ஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மேபி ஒரு சூப்பர் ட்ரூப் ஏதாவது விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன ட்ரூப்னு சொல்லி ஐடியா இல்லை, உங்களுக்கு தான் ஐடியா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளோட கிளான் கேபிட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிமைனிங் ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேபி ஏதாவது பில்டிங்ஸ் கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. மேபி கிளான் கேபிட்டல் இன்னும் கொஞ்சம் பில்டிங்ஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். புதுசாக ஹீரோ ஸ்கின் வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு கைஸ். இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குயின்க்கு ஒரு ஸ்கின் விட்டுருக்காங்க, அதே மாதிரி கிங் அது மாதிரி ஏதாவது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓவராலாக லாஸ்ட் 1 இயரில் வந்து பாப்புலர் ஸ்கின்ஸ்னு சொல்லி நிறையா விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரே கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காஸ்ட் ரிடியூஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு கைஸ். நியூ சினாரி எதனா வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன மாதிரி சினாரியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க. ரெகுலர் ட்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயும் 5 into value, 6 into value, 10 into value அப்படின்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் ஆஃப் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன மாதிரி பேக்கேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரில, என்ன மாதிரி பேக்கேஜ் வரும்ன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்மஸ் ட்ரீ இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு ட்ரீ ஒன்று விட போகிறாங்க. நார்மல் ட்ரீயோட ஒரு வித்தியாசமாக ஒரு ரோஸ் கலரில் ஒரு ட்ரீ கொடுக்க போகிறாங்க கைஸ். இது வரைக்கும் பார்த்த அப்கேட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் அந்த டெய்லி ரிவார்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெய்லி ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டே பேசிக்கில் 24 hours ரீசெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி அப்கேட் வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோவில் அப்கமிங்கில் வரக்கூடிய அப்டேட்டை பற்றி பார்த்துட்டோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.